வணக்கம் மதிமா யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷம் கார்கில் போர் நடந்தப்ப திரையுலக நட்சத்திரங்கள் எல்லாரையும் கலெக்ட் பண்ணி மதுரையில ஒரு கலை நிகழ்ச்சி நடந்துச்சு அதுக்கு வந்திருந்த மலையாள சூப்பர் ஸ்டார் சுரேஷ் கோபி அவர்களை பார்க்க போயிருந்தேன் பேச வேண்டிய தகவல்கள் நிறைய இருந்தாலும் எல்லா திரை நட்சத்திரங்களும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து மதுரையில எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இவர் மட்டும் கேரளால ரெண்டு மூணு படத்துல ஒரே நேரத்துல நடிச்சுக்கிட்டு இருந்ததுனால அவ்வளவு பிஸியான ஷெடியூல்ல கரெக்டா ஃபங்க்ஷனுக்கு முதல் நாள் சாயந்தரம் தான் மதுரைக்கே வந்தாரு அந்த பிஸி ஷெடியூல்ல அவர்கிட்ட பேச முடியாததுனால எங்களோட சினிமா மலர் பத்திரிகையை மட்டும் அவரோட பார்வைக்கு கொடுத்துட்டு ரெண்டு நாள் கழிச்சு அவரை பேட்டி எடுக்கலாம் அப்படிங்கிற நினைப்புல புஸ்தகத்தை கொண்டு போய் கொடுக்க போனேன் அந்த நேரத்துல யதார்த்தமா என்னோட பையில இருந்து தவறி விழுந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோட புகைப்படத்தை அவர் பார்த்துட்டாரு ஓ யூ எம்ஜிஆர் ஃபேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சார் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஒண்டர்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பரவசமா பேச ஆரம்பிச்சாரு எப்படி சொல்றீங்க உங்களுக்கு எப்படி எம்ஜிஆர் சாரோட இமேஜ் இந்த அளவு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதை ஏன் தம்பி கேக்குற ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டா தெரியல மலையாளத்துல நான் நடிச்ச ஒரு படத்தை தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க அந்த படத்துக்கு மக்கள் திலகம் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சிட்டாங்க இந்த டைட்டில வைக்கும்போதே லால் அண்ணே அதாவது மோகன்லால் சாரை அப்படி சொன்னார் லால் அண்ணே சொன்னாரு இந்த டைட்டில்னால உனக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொன்னாரு எனக்கு அப்ப புரியல என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே அசால்ட்டா நினைச்சேன் இந்த படத்தோட விளம்பரம் வெளியில வர வர எனக்கு அங்க அவ்வளவு எதிர்ப்பு எப்படி மக்கள் திலகம்னு நீங்க பேர் வைக்கலாம் நீங்க மக்கள் திலகமா அப்படின்னா எனக்கு நிறைய லெட்டர்ஸ் நிறைய போன் கால்ஸ் அப்படின்னு வந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு வந்த போன் கால்ஸ்லயும் சரி வந்த லெட்டர்ஸ்லயும் சரி ஒரே விஷயம்தான் மேஜரா இருந்துச்சு அது என்ன விஷயம் தெரியுமா தம்பி படத்துல நீங்க தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் இருக்கா தம் அடிக்கிற மாதிரி சீன் இருக்கா அப்படின்னு ஒரே கேள்வி மேஜரா வந்துச்சு ஏன் இப்படி கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே யோசனையில இருந்தேன் லால் அண்ணனோட மாமனார் அங்கிள் மிஸ்டர் பாலாஜி தமிழ் ப்ரொடியூசர் அவரு என்னை கான்டாக்ட் பண்ணி பெரிய இமேஜ் இருக்கு அந்த பேருக்கு படம் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் கொஞ்சம் கவனமா இருங்க இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க ரிலீஸ் பண்றதுக்கு அப்படின்லாம் என்கிட்ட சொன்னாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஏன் இவ்வளவு பெரிய இமேஜ் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் அதுக்கப்புறம் தான் நான் எம்ஜிஆர் சார பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த படத்துல கூட சில காட்சிகளை நாங்க எடுத்துட்டோம் ரீசூட் பண்ண முடியாது அதனால சில தேவையில்லாத காட்சிகளை எடுத்துட்டோம் நான் எப்பவுமே எம்ஜிஆர் சாரையும் இந்த மக்கள் திலகம்ன்ற பேரையும் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னோட பிளாஷ்பேக்க சொல்லி முடிச்சார்